வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து கேரட் அல்வா ஈஸியாக செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து திருக வேண்டாம், இந்த மாதிரி நான் அரிஞ்சிக்குவேன். அரிஞ்சிட்டு மிக்சியில் பொடிச்சுக்க போகிறேன் பாருங்கள். நம்ம திருவிட்டு இருக்கிறது ரொம்ப லேட் ஆகும். நான் இப்போ இன்றைக்கி வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். ஏற்கனவே பாதி அடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் அடிக்க போகிறேன். இதை நான் அடிக்கிறேன் பாருங்கள். சும்மா நம்ம விப்பு போட்டாலே போதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நிறைய கேரட் வருது, அதனால் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கேரட் ஜூஸும் போடலாம். கேரட் அல்வா இன்றைக்கி நான் செய்ய போகிறேன், பால் போடாமல் செய்ய போகிறேங்க. இது பாருங்கள், இப்போ இதை நான் அடிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது ஒரு 100 கிராம் முந்திரி. இதை தான் நான் பாலுக்கு பற்றி அரைச்சி விட போகிறேன். அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இப்போ இருங்க, நான் கேரட் அடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்க, விப் பண்ணுறேன் பாருங்க. அவ்வளோதாங்க, நம்ம கஷ்டப்பட்டு திருக வேண்டியதில்லை. இந்த மாதிரி விப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டேங்க. நான் 1 கிலோ 1.5 கிலோக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு வேண்டிய சர்க்கரை இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நான் இதை கொஞ்சம் நெய் ஊற்றி வதக்கிட்டு இருக்கேன். நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டுடுங்க. இந்த நெய்லேயே நம்ம இதை வந்து கொஞ்ச நேரம் வதக்கணும். ஏன்னா காயில் கொஞ்சம் சிறு பச்சை வாசனை இருக்கும் இல்லைங்களா, அதனால் நெய் போட்டு இப்போ நான் வதக்க போகிறேன். இதை நல்லா வதக்குறேன் பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நெய் போட்டிருக்கேன், வதங்கின்னு இருக்குங்க. அதுக்குள்ளே நான் முந்திரி பாதாம் அடிச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ நான் பாதாம் முந்திரி ஊற போட்டதை பார்த்தீங்களா, அதை இப்போ இதில் போடுறேன். நான் நல்லா வதங்கிடுச்சுங்க கேரட்டு. இப்போ அதில் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், ஏன்னா கேரட் கொஞ்சம் வேகணும் இல்லையா. தண்ணியெலாம் நிறைய ஊற்றிட்டோன்னு பயப்பட வேண்டாம், அது நல்லாவே சுருங்கிடும். இது ஓப்பன்லேயே வேக வைக்கலாம், ஒரு கொதியிலே வெந்துடும். நீங்கள் வந்து இதுக்காகலாம் மெனக்கட வேண்டியதே இல்லை. கேரட் அல்வா ரொம்ப ஈஸிங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப சத்தானது, விட்டமின் சி நிறைய இருக்கு இதில். இப்போ நான் 1/4 டீ ஸ்பூன் வச்சுருக்கேன், நல்லா வேகட்டுங்க. இதுக்கு தேவையான வெல்லம் எடுத்திருக்கேன். ஏற்கனவே கேரட் ஸ்வீட்டு, அதனால் இது 200 கிராம் டம்ளர். இது இதில் வந்து கொஞ்சம் நுணுக்கி இவ்வளோ வெல்லம் போட்டிருக்கேன். இவ்வளோ போதும் நான் நினைக்கிறேங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஆனால் நான் வெல்லத்தில் செய்ய போகிறேன், ஏன்னா வெல்லம் வந்து அயனு, கேரட் அல்வா கொஞ்சம் கலர் மாறும். உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா இதில் வந்து 1/4 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வெல்லத்தில் செய்ய போகிறேன். இதை கொதிக்க வச்சு வடிகட்ட போகிறேங்க. இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் இதை வந்து கொஞ்சம் தீ குறைச்சி வச்சுக்கிறேன். அப்படியே கொதித்து சுண்டி வரட்டும். இப்போது இது வந்து நம்ம கொதித்து சுண்டி வெந்த பிறகு தேவையான சர்க்கரையை டைரெக்டாக போட்டுடலாம். வெள்ளத்தில் அழுக்கு இருக்கும்னு இருக்கிறதுனால நான் இப்போ வெள்ளத்தை கொதிக்க வச்சு வடிக்கட்ட போகிறேங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இது நல்லா கொதித்து வருதுங்க. இப்போ நல்லா மூடி போட்டு வச்சிடுறேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா நைஸாக வேகும், அதனால் மூடி போட்டிருக்கேன். சின்ன தீயில் வச்சுருக்கேன், அப்பப்போ கிளறி கொடுங்க. கேரட் வெந்த பிறகு நம்ம வெல்லம் போடலாம். இந்த பாருங்க, வெல்லம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அதை நான் வடிகட்டுறேன். கேரட் வந்து சும்மா கொஞ்ச நேரம் மூடி வச்சாலே வெந்துடும். வெந்துடுச்சுங்க கேரட்டு. அந்த நான் ஊற்றின முந்திரியெல்லாம் பாருங்கள் எப்படி சுருங்கிடுச்சு. இப்போ வெல்லம் ஊற்றுறேன். வெல்லம் பிடிக்காதவங்க சர்க்கரை போட்டுக்கலாம். ஆனால் அதாங்க, 1 கிலோவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த 200 கிராம் டம்ளரில் 1/4 கிராம், ஏன்னா கேரட்டில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும், அதனால் கம்மியாகவே ஸ்வீட் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நாங்கள் சர்க்கரை போட்டு நான் வீட்டில் வச்சுருக்கேங்க தட்டி, அதை நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன்.
இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. வெல்லம், கேரட் இதெல்லாம் ஹெல்த்தி. கேரட் சீசன் இப்போ, நல்லா செஞ்சு கொடுங்க. ஸ்வீட் பார்த்தோம்னா இப்போ கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இது இது போதுமான ஸ்வீட்டாக இருக்குங்க. இது இப்போ நல்லா கொதிஞ்சு சுருண்டு வரட்டும். கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்கிடலாம். இந்த பாருங்க, வெல்லம்லாம் ஊற்றினா இல்லையா, ஓரளவுக்கு சுருங்கி வருது. கொஞ்சமாக நெய் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் வதக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டேன், இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன். ஃபைனலாக நம்ம மேலே ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கிடலாம். ரொம்பவும் நெய் தேவை கிடையாது இதுக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நல்லா திக்காயிடுங்க. இந்த பாருங்க, எவ்வளோ அழகாக சுருங்கி நம்மளுக்கு கடாயிலே ஒட்டலை. உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுடர் போட்டுக்கலாம். ஆனால் நான் நேச்சுரலாக செஞ்சுருக்கேன். கேரட்டு வெறும் இது வெல்லம் போட்டிருக்கேங்க. ஒரு கிலோ கேரட்டுக்கு இவ்வளோ அல்வா வரும். கணக்கு வேணும்னா ஒரு கிலோ கேரட்டுக்கு கால் கிலோ சர்க்கரை கூட நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு அளவாக இருக்கும். போட்டு செய்யுங்க. நான் வெல்லம் வந்து நுணுக்கி போட்டதை பார்த்தீங்க. நான் 200 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். இது தாங்க பதம். இப்போ நான் இறக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சதை ஃபுல்லாக பார்த்தீங்க. இது மோஸ்ட்லி எதுக்காக நான் இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு காமிக்கிறேன்னா, ஏற்கனவே நான் பால் போட்டு ஒரு ரெசிபி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மில்க் அலர்ஜியாக இருக்குது. அதனால தான் இந்த முந்திரியும் பாதாமும் அரைச்சி ஊற்றி உங்களுக்கு செஞ்சுருக்கேன். இதில் போட்டிருக்கிறது என்னென்னா, ஒரு கிலோ கேரட்டுக்கு கால் கிலோ வெல்லம் கணக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து முந்திரியை வந்து நான் நல்லா ஒரு 100 கிராம் அரைச்சி ஊற்றிருக்கேன். அதாலேயே சுருங்க விட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், எம்மியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.